வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் இன் ஸ்பேஸோட மூணாவது சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட். போன சீசனோட லாஸ்ட் எபிசோடில் ரோபோட்ஸ் அந்த ரெசிலேட்டை பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. வேறு வழி தெரியாமல் மாரின் மற்றும் மற்றவங்க எல்லாமே அவங்க பசங்களை சேஃபாக ஆல்ஃபா செஞ்சுக்கானப்போ ஒரு பிளானை போடுறாங்க. ரோபோட்ஸை திசை திருப்பி விட்டுட்டு ராபின்சன் பசங்களும் மற்ற 93 பசங்களும் ஆல்ஃபா செஞ்சுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் நம்ம லேடி வில்லன் டாக்டர் ஸ்மித் வந்து இறந்து போயிடுறாங்க. எஸ்கேப் பண்ண பசங்க ரோபோட்டோட உதவியில் ஆல்ஃபா செஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் போகும்போது சின்ன பிரச்சனையில் அவங்க வேலை சோலா போயிடுறாங்க. எபிசோட ஆரம்பத்தில் ஜூடி அங்கே மிதந்துட்டு இருக்க ஸ்பேஸ் ஷிப்பில் யாராச்சும் இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. இங்கே ஜூபிட்டர்லேருந்து பென்னி மற்றும் பில் அவங்கள கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஜூடி ஃபார்ச்சூனோட மெயின் கண்ட்ரோல் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ஷிப்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஜூடி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக ஜூடி பின்னாடி யாரோ வந்தால் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்ததுமே ஜூடி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அது வேறு யாருமே இல்லைங்க, அங்கே இறந்து போன ஒரு ஆஸ்ட்ரோனாட் அப்படியே மிதந்து நம்ம ஜூடி பக்கம் வந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க பென்னிக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. ஃபார்ச்சுனா க்ரூ எங்கே போனாங்கன்னு செக் பண்ணுறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே தப்பிச்சு வந்த ஜூபிட்டர் ரோபோட்டால் டேமேஜ் பண்ணப்பட்டது இல்லைங்களா, அது இப்போ சடனாக ஃபியூலை லீக் பண்ண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷிப்பு பக்கத்தில் ரெண்டு பெரிய ஆஸ்ட்ராய்ட் ரொம்ப ஃபோர்ஸாக முட்டிக்கிட்டு ஒரு பார்ட் மட்டும் அப்படியே ஷிப்பு பக்கம் வேகமாக வந்துட்டுருக்கு. பென்னி ஜூடியை வேகமாக வெளியே வர சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஜூபிட்டரோட ஆட்டோ பைலட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடுது. 90 செகண்ட்ஸ்க்குள்ளே பக்கத்தில் இருக்க ஒரு டேமேஜான பிளானட் லேண்ட் ஆக போகிறன்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. உள்ள எல்லா பசங்களையும் சேஃப்டி பெல்ட் போட சொல்லி நம்ம விஜய் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜூடி ஸ்பேஸ் ஷிப்லேருந்து வெளியே வர வேகமாக ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக அவங்க ஸ்பேஸ் ஷிப்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அவங்க நேர் எதிரில் இருக்கிற லேண்டிங்கை போயிட்டு இருக்க ஜூபிட்டரை பார்த்து ஜம்ப் பண்ணுறாங்க. அவங்க ஜூபிட்டர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்காதனால ஜூபிட்டர் மேலே மோதி அப்படியே அது மேலே உருண்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக அதே நேரத்தில் யாரோ ஜூடியோட கையை பிடிச்சி ஷிப்புக்குள்ளே இழுத்தா மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஜூடி ஷாக்கில் யாரோட நம்மளை சேவ் பண்ணான்னு பார்க்குறாங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, நம்மளுடைய லேடி வில்லி ஜூன் ஹாரிஸ் தான். நீ எப்படி உள்ளே வந்தேன்னு ஷாக்கில் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க நான் எப்போ எப்படி எங்கே வரும் எனக்கே திறன் டைலாக் பேசுகிறாங்க. இதை வில் மற்றும் பென்னி வாக்கி டாக்ல கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பீடை மட்டும் நம்மளை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன்னு கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க. இங்கே இருந்த கதை 349 நாளுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒரு கெட்ட கனவுனால நம்ம வில் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறான். பக்கத்தில் நம்ம ரோபோட்டும் இருக்குது. வில் எழுந்து வெளியே வந்துடுறான். ரிப்பேர் ஆன அந்த பூஸ்டர் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அங்கே மீதி சர்வைவர்ஸ் நிறைய கூடாரங்களாக போட்டு ஒரு வருஷமாக அங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப சேஃபாகவே இருக்காங்க. நம்ம ஜூடி தான் அந்த டீமோட கேப்டன். ஜூடி அங்கே நடக்கிற டெய்லி விஷயத்தை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த டேமேஜ் ஆன பிளானெட்டில் ஜூபிட்டர் மனுஷங்க வாழ்கிற மாதிரி என்வாயன்மெண்ட்டை கண்டுபிடிச்சி எங்களை சேஃபாக இங்கே இறக்கி விட்டுடுச்சு. ஒரு வருஷமாக நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்குமே பெரிய அளவில் காயங்கள் இல்லை. டாக்டர் ஸ்மித் இங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கு ஃப்ரெஞ்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. விஜய் டேமேஜ் ஆன பிளானெட்டை வேவ் பார்த்துட்ருக்கான். ஏன்னா மேலே மிதக்கிற ஆஸ்ட்ராய்ட் எப்போ வேணால் கீழே வந்து எங்கள் மேலே விழலாம். ஸோ கம்ப்யூட்டர் மூலமாக அதை அவன் வேவ் பார்த்துட்ருக்கான். டேமேஜ் ஆன ஷிப்பை சரி பண்ண ரா டைட்டனம் தேவைப்படுது. ஸோ அங்கே இருக்கிற நதிகளில் நாங்கள் டைட்டேனியம் ஸ்டோன்ஸை தேடி தேடி எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் யாருமே சரியாக பேசிக்கிறது இல்லை. வில் அவன் பாட்டுன்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். பென்னி எங்களை விட்டு தள்ளியே இருக்கா. இங்கே கேப்டனாக இருக்கிறதுனால எனக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் சுத்தமா நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரோபோட்டும் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஜூடி அங்க நடக்கிற ஒவ்வொரு நாள் விஷயத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூடி ரோபோட்டும் ஒரு சின்ன ராக்கெட் மேலே அனுப்பி அதை வச்சு ஃபார்ச்சுனோட க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட ஏதாவது சிக்னல் கிடைக்குமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல தப்பிச்சு அந்த பிளானட்டோட உயரமான இடத்துல தரையிறங்கிருப்பாங்க. மற்றும் அவங்க கிரையோஸ்லீப்ல இருப்பாங்க. அந்த உயரமான இடம் கிட்டத்தட்ட ஸ்பேஸ்லயே இருக்கு. அது அவ்வளோ பெரிய மலை. எப்பவும் போல இவங்களோட முயற்சி வந்து மறுபடியும் தோல்வியே முடியுது. இன்னொரு பக்கம் ராபின்சன் மற்றும் மற்ற சர்வைவர்ஸ் ஏதோ ஒரு மழைக்காடாக இருக்கிற பிளானெட்டில் உடஞ்சி போன ரெசல்யூட் பீசஸை தேடிட்டு இருக்காங்க. அதில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் பொருள் கிடைக்குமான்னு ஒன்று விடாமல் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ரோபோட் கிட்ட மாட்டாமல் தேடணும். ஏன்னா ரோபோட் ஷிப்பில் இருந்து அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ராபின்சன் எல்லோரும் சேஃபாக இருக்க சொல்கிறாரு. 23 நாளாக நம்ம இங்கே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளுடைய கடைசி ட்ரிப்பு. எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் ஆஃப் பண்ணி வைங்க, இல்லைனா அந்த ரோபோட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சாகடிச்சிடும். எல்லோரும் பொருள் திட்ட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ சடனாக அங்கே நிறைய ரோபோட்ஸ் வர ஆரம்பிக்குது. ராபின்சன் எல்லோருக்கும் சிக்னல் கொடுக்குறாரு. ஆனால் ஒருத்தர் மட்டும் தெரியாமல் டார்ச் லைட்டை ஆன் பண்ணிடுறாரு. அந்த ரோபோட் அவரை கண்டுபிடிச்சி சாகடிச்சிடுது.
இங்கே நதிக்கரையில் பென்னி டைட்டானியம் கல்லை தேடிட்டு இருக்காங்க. அப்போ லியம்னு சொல்லப்படுற ஒரு பையன் பென்னியை பார்க்க அங்கே வரான். ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரத்தை சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. சடனாக ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த வருஷத்தில் கண்டிப்பாக பென்னிக்கும் விஜய்க்கனோட பிரேக்கப் நடந்திருக்கு. இங்கே வில்லும் அந்த ரோபோட்டும் கொண்டு வந்த டைட்டானியம் கல்லில் 900 டிகிரி செல்சியஸ்க்கு மெல்ட் பண்ணி அந்த ஜூபிட்டர் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. அப்போதான் வில்லு பார்க்க நம்ம ஜூன் ஹாரிஸ் அங்கே வராங்க. ரெண்டு பேருக்குள்ள ஜூபிட்டர் சரி ஆகுமோ ஆகாதுன்றது பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஜூன் ஹாரிஸ், நீ சில வீக்ஸ்லேயே சரி பண்ணிடுவேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு, என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு ஆல்ஃபா சென்டருக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வில் அவங்களை மூஞ்சி கொடுக்காம பேசிக்கிட்டே அவங்க வேலையை பார்த்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னை எப்படி ப்ரெஷரைஸ் பண்ணுறதால இந்த வேலை சீக்கிரமாக நடந்துடாது, ஸோ என்னை ஃப்ரீயாக விடுங்கன்னு ஜூன் ஹாரிஸை பார்த்து கேட்குறான். ஜூன் ஹாரிஸும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜய் ஆஸ்ட்ரோட வேவ் பார்க்குற கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ சடனாக அவனுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து வார்னிங் சவுண்ட் கேட்குது. உடனே விஜய் எல்லாருக்கும் அலாரம் ஆன் பண்ணி பங்கருக்கு வர சொல்லிடுறான். எல்லோருமே வேகமாக பங்கர் பக்கம் ஓடி வராங்க. ஜூடி மற்றும் ஜூன் ஹாரிஸ் எல்லோரையும் பங்கர் கூட சேஃபாக அனுப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் பெண்ணி எங்கன்னு ஜூடியை பார்த்து கேட்குறான். ஜூடிக்கு ஒன்றுமே தெரியல. எல்லோரும் பங்கருக்குள்ளே போயிடுறாங்க. ஜூடி ஒரு மறைவான பகல் ஒழிஞ்சிக்கிட்டு அந்த வந்த ஆஸ்ட்ராய்ட் வேற எங்கேயோ சேஃபாக உடஞ்சி விழுந்துருது. நம்ம இப்போ எல்லோரும் சேஃபாக இருக்கோம், பங்கர்ந்து எல்லோரும் வெளியே வாங்கன்னு ஜூடி கூப்பிடுறாங்க. எல்லோரும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் விஜய் பெண்ணி மற்றும் லியம் ஒன்னா கை குறிச்சு வரது பார்க்கறான். விஜயை பார்த்துமே பெண்ணி டக்குன்னு அங்கேருந்து நழுவி போயிடுறாங்க. ஜூடி நேரா பெண்ணியை பார்த்து, நீ இப்படி பண்றது சரி கிடையாது, நீ ரூல்ஸை மதிக்காம இருந்தா குரூப்புக்குள்ள நிறைய பிரச்சனை வரும், நீ கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து நடந்துக்கணும்னு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு பெண்ணி சுத்தமா கண்டுக்காம சதாம் போடி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க விஜய் மறுபடியும் வானத்துல வேற ஏதோ புது ப்ராப்ளம் வருது பார்க்கறான். உடனே ஜூடியை கூப்பிடுறான். அப்ப விஜய் கம்ப்யூட்டர் நாங்க கூட்டிட்டு போய் போன வருஷம் ரெண்டு பெரிய ஆஸ்ட்ராய்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்துல இருக்க பெரிய கல்லணம் மோதி அப்படியே செயின் ரியாக்ஷன் ஆகி சின்ன சின்ன கல்ல உடஞ்சு போயிடுச்சு. அதுலேருந்து கீழே வந்த பேஸ் தான் இப்போ வந்து விழுந்த கல். இந்த பிளானெட்டை சுற்றி கொஞ்ச நாளில் சின்ன சின்ன கல்லுங்களாம் அந்த ஆர்பிட்டில் ஃபில் ஆகிடும். அப்போ ஜூடி இன்னும் எத்தனை நாளில் அந்த கல்லுங்க இந்த பிளானெட்டை சுற்று போட்டோன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம விஜய் வந்து 4-5 நாளுக்குள்ளே இந்த பிளானெட்டை சுற்றி வெறும் கல்லுங்க தான் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஷிப்பை ரெடி பண்ணால் கூட இங்கேருந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்கிறான். உடனே ஜூடி வில்லை பார்த்து, நீ எத்தனை நாளுக்குள்ளே ஷிப்பை ரெடி பண்ணும் கேட்குறாங்க. அதுக்கு வில்லை, எனக்கு ப்ராப்பரான டைட்டம் தேவையான அளவு கிடைச்சதுனாலே போதும், நான் ஷிப்பை 4 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்கிறான். ஜூடி கொஞ்சம் நேரத்தில் எல்லோரையும் அசம்பிள் பண்ணி ஒரு சின்ன டிஸ்கஷன் போடுறாங்க. இங்கே வந்த ஆரம்பத்தில் ஜூபிட்டர் அந்த மலைக்கு மேலே சரியாக 3 கிலோமீட்டருக்கு மேலே டைட்டனம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிது. அப்போ நாங்கள் அதை எடுக்க இந்த ரோபோட் அனுப்பணும். ஆனால் ரோபோட்டோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதனால அந்த டைட்டனம் மேலே போய் கொண்டு வர முடியல. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் சுத்தமாக மாறி போயிடுச்சு. ரோபோட்டோட வெயிட்டை நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இந்த டைட்டனை நம்ம தான் போய் கொண்டு வரணும்னு ஜூடி சொல்கிறாங்க. அப்போ விஜய் கொஞ்சம் தயங்கி, இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர் கண்டிஷன் கொஞ்சம் நீ புரிஞ்சிக்கோ. அப்போ ஜூடி, கரெக்டாக 1 கிலோமீட்டருக்கு மேலே போய் நம்ம ஸ்பேஸ் சூட் போட்டுக்கலாம், அப்போதான் கரெக்டாக இருக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஆல்ஃபா செஞ்சுரிக்கு போகணும்னா நம்ம பேரண்ட்ஸை பார்க்கணும்னா நம்ம டைட்டம் கொண்டு வந்தால் தான் முடியும். அதுவும் இதை 3-4 நாளுக்குள்ள கிடையாது, இன்றைக்கே முடிச்சாகணும். ஸோ இந்த மிஷனில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிளான் கேட்டதுமே ரோபோட் வில்லை வான் பண்ணுறான். ஆனால் வில்லுக்கு சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ, நமக்கு வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே ஸ்பேஸில் ராபின்சன் மற்றும் மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ரோபோட்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சூரியன் பக்கத்துலேயே நிறைய ஜூபிட்டர் வச்சு ஒரு சின்ன பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. சூரியன் பக்கத்தில் இருக்கிறதுனால ரோபோட்ஸ்க்கு இவங்க இருக்கிறது தெரியாது. இங்கே விக்டர் அந்த சீக்ரெட் பேஸில் மீட்டிங்கை போட்டுட்டு எல்லாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் தேடி ஆகணும், அப்போ தான் நம்ம பசங்கக்கிட்டேயோ இல்லை நம்ம வந்து வேறு அல்ஃபா செஞ்சுருக்கு போக முடியும். ரோபோட் மற்றும் ரோபோட்டோட இன்ஜின் நமக்கு கண்டிப்பாக தேவை, அது எப்படி எடுக்க போகிறோன்றது தெரியலனு ஒரு குழப்பத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அதே நேரத்தில் நம்ம ராபின்சன் அங்கே வர்றார். ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியல, இப்போதைக்கே நம்ம சேஃபாக இருக்கோம், மாரின்கிட்ட எந்த சொல்யூஷனும் சொல்கிறாரு. எல்லோரும் அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்பி போயிடுறாங்க. டான் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா மெம்பர்ஸும் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாரினும் பார்க்குறாரு. டான் வேறு சிரித்து பேசினாலும் மோரன் அது கண்டுக்காமல் இருக்காங்க, ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காங்க. ஜான் ரிட்டன் வந்த விஷயத்தை அவங்க மாரின்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ராபின்சன் அவரோட கேபின்குள்ளே போகிறாரு. அங்கே மாரின் கிடையாது, அங்கே நோட்டீஸ் போர்டில் ஐ எம் பேக்னு எழுதி வைக்கிறாரு. ஸோ இந்த 1 வருஷத்தில் எல்லாரோட ரிலேஷன்ஷிப் மென்டலாகவே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜூடி அந்த மலை மேலே ஏறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருள் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லா கேங் மெம்பர்ஸும் மலை மேலே ஏறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக எல்லா கேங் மெம்பர்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மலை மேலே ஏறிட்டு இருக்கும்போது வில்லுக்கு ஒரு சின்னதாக ஹோல் தெரியுது. என்னடா இது ஹோலாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது குளிர்ந்து ஒரு சின்ன பூச்சி அதை உடஞ்சிட்டே வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, அது அந்த மலையை ஹோல் பண்ணுற ஒரு சின்ன பூச்சி. அந்த சின்ன பூச்சி பார்த்துமே நம்ம பெண்ணி வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சடனாக விஜயும் மற்றும் லியமும் ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, என்னடா என் ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு ஒரு வியர்ட் ஃபீலிங் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோம் ஜூடி, எல்லோரும் மூடிட்டு மேலே ஏறீங்களா, நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் மேலே போக சொல்கிறாங்க.
அந்த மலை மேலே எல்லா பசங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறிட்டு இருக்காங்க. இதை நம்ம ரோபோட் வந்து கீழேருந்து பார்த்துட்டு இருக்கு. அப்போ ரோபோட் பக்கத்தில் நம்ம லேடி வில்லி வந்து வில் ரொம்பவே மாறிட்டான், கண்டிப்பாக ஏதோ மறைக்கிறான், உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பாஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஆனால் ரோபோட் சைலண்ட்டாகவே இருக்கு. இதை பார்த்து அந்த லேடி வில்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மலை மேலே லைட் ஆனதுனால எல்லோரும் அங்கே டென்ட்டு போட்டு தூங்கிடுறாங்க. டென்ட்டுக்குள்ளே தூக்கம் வராமல் அப்போ வில் வந்து முழிச்சுக்கிறான். விஜய்க்கும் தூக்கம் வரல. லியம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து வில்லுக்கிட்ட பெண்ணி என்னை பற்றி ஏதாச்சும் பேசுகிறாளான்னு கேட்குறான். அதுக்கு வில் இப்போலாம் நாங்கள் சரியாக பேசிக்கிறதுன்னு சொல்லிடுறான். இங்கே மாரின் கேபின்குள்ளே வராங்க. ஆனால் ரெண்டு பேருமே சரியாக பேசிக்கல. ராபின்சன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கேட்குறாங்க, நீ ரொம்ப டயர்டாக இருக்கு, அதுக்கு மாரின் வந்து என்கிட்ட நேரம் இல்லை, நான் நிறைய ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதாவது ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு இல்லை. கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமா எல்லா பசங்களும் ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு அங்கேருந்து மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. லியம் எல்லோரோட கையை பிடிச்சி மேலே எடுத்துகிட்டு இருக்கான். கடைசியாக விஜயோட கையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும்போது விஜய் கோவப்பட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிடுறான். ஆனால் அடுத்த நொடியே விஜய் ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துடுறான். விஜய் கீழே விழுந்ததுமே எல்லோரும் பயங்கர பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜூடி வேகமாக கீழே இறங்கி போகிறாங்க. கீழே விஜய் சேஃபாக தான் இருக்காரு. அப்போ ஜூடியை பார்த்து விஜய் வந்து என் கையில் தான் அடிபட்டிருக்கு, வேறு பெரிய எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜூடி வந்து விஜயோட கையை செக் பண்ணி பார்த்தா விஜயோட கை பயங்கரமாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ உடனே லியமாக மெடிக்கல் கிட் கீழே கொண்டு வர சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த ஃப்ராக்சரில் கையை வச்சுட்டோனால மேலே ஏற முடியாது, மேலே நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ லியம் உன்னை கண்டிப்பாக ரிட்டன் கொண்டு போயிடுவான், நீ பேஸ் கேம்ப்புக்கு போயிடுன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஜூன் ஹாரிஸ் வில் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு திருட்டுத்தனமாக உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே அவரோட நோட்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஏதோ ஒரு சந்தேகமான விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே மலைக்கு மேலே மீதி இருக்கிற ராபின்சன் பசங்க டைட்டினியம் கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வெளியே எடுக்கிறாங்க. அப்போ பெண்ணிக்கு ஒரு கல் தெரியாதனமாக கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அதை கீழே விழாமல் அப்படியே மேலே பறந்து போகுது. இதை விட்டு ஆளே பறக்கொட்டுறோம் போல் தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வில் நம்ம எல்லோருமே ரொம்ப நாள் கழித்து ஒன்றாவும் தனியாக இருக்கும், இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜூடி பென்னி வில்லுக்கும் தெரியாமல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிசீவர் எடுத்து சிக்னல் வரதான் செக் பண்ணுறாங்க. ஆனாலும் ஹைட்டு கம்மியாக இருக்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல. நைட் ஆனதுமே எல்லோரும் டென்ட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ பென்னி பேக்லேருந்து ரிசீவர் வெளியே எடுத்து இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வில் இதை பற்றி புரிய வைக்கிறாங்க. உடனே நம்ம பென்னி வந்து ஜூடியை பார்த்து நீ மேலே போக போகிற, கீழே என்னோட வரமாட்டேன், எங்களை மட்டும் தனியாக போக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜூடி ஆஸ் அ கேப்டன் எனக்கு எல்லாருமே முக்கியம், கண்டிப்பாக ஃபார்ச்சூன் லேண்டர் மேலே இருக்கும், அதில் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களை காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பென்னி ரொம்ப ஹார்ஷான வார்த்தை விடுறாங்க. எங்ககிட்டருந்து தள்ளி பண்ணி ஒரு புது ஃபேமிலி தேடுறியா, ஏன்னா கிராண்ட் கேள்வி உங்கள் அப்பா தானேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது வில்லுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா சடனாக அந்த டென்ட் வந்து நிறைய பூச்சிங்க போக ஆரம்பிக்குது. எல்லோரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற டென்ட் அப்படியே கீழே சரிய ஆரம்பிக்குது. அந்த மலை சரிவினால அந்த டென்ட்டு கீழே போயிடுது. அவங்க ஒரு வழியாக எல்லாம் ஹெல்மெட் போட்டு வெளியே வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட டென்ட் ஒரு பில்லர் மேலே நின்றுட்டு இருக்கு. ஆனாலும் ரொம்ப டேஞ்சரான கண்டிஷனில் தான் இருக்குது. பில்லருக்கு மேலே இருக்கிற வில்லுக்கு இன்னொரு பெரிய ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பூச்சிலாம் அந்த பில்லரை கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அதனால அந்த பில்லர் எல்லாமே வீக் ஆகிட்டு போகுது. அப்போ பென்னி வில்லை பார்த்து மிஸ்டர் ஸ்மார்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியா கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வில் நம்ம பறந்த போகலான்னு சொல்கிறோம். அப்போ தான் ஜூடிக்கு அந்த கல் பறந்த மேட்டர் புரிய ஆரம்பிக்குது. உடனே டென்ட்டில் இருக்கிற கவர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பேராஷூட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதை அவங்க சூட்டில் கட்டிக்கிறாங்க. மூணு பேருமே கை கோர்த்துட்டு தம்ஸ் அப் பேட்டில் வரா மாதிரி புயலாச்சு ஏதாச்சும் செய்வோம்னு சொல்லி மூணு பேருமே அந்த பில்லர்லேருந்து ஜம்ப் அடிக்கிறாங்க. ஜம்ப் அடித்த பசங்க பொறுமையாக ஸ்லோவாக மேலே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பில்லர் அவங்க கண் முன்னாடி போய் சரிஞ்சு கீழே விழுது. கரெக்டாக அவங்க கலெக்ட் பண்ண டைட்டனியம் பேக்கை பார்த்ததுமே அந்த இடத்துல அப்படியே ஜம்ப் பண்ணி சேஃபாக லேண்ட் ஆகிடுறாங்க. பென்னி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. நம்ம ஜூடியை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறாங்க. ஜூடி பெண்ணியை சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லோரும் சேஃபாக லேண்ட் ஆகிட்டதுக்கப்புறமா ஜூடி வந்து வாங்க நம்ம டைட்டனியம் பேக் எடுத்துகிட்டு கீழே கிளம்பி போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பென்னி அவங்கள வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க பாக்கெட்டில் இருந்த ரிசீவர் எடுத்து ஜூடி கையில் கொடுத்துட்றாங்க. இதை நான் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃபாக எடுத்து வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ பென்னி நீ மேலே கிளம்பி போங்க, போயிட்டு கிராண்ட் கீழே கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜூடி ரொம்பவே தயங்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம பெண்ணி அவங்ககிட்ட ரொம்பவே எமோஷனலாக பேசி இந்த லாஸ்ட் ஒன் இயராக நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் நான் மன்னிச்சிரு, நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜூடி வில்லை பார்த்து நீ இப்போ இன்ஜினை சரி பண்ணிடுவேன் கேட்குறாங்க. அதுக்கு வில் கண்டிப்பாக நான் அதை சரி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. உடனே ஜூடி மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க மேலே போய் அந்த லேண்டரை கண்டுபிடிக்க மேலே ஏறுறாங்க. பெண்ணி வில்லும் கீழே அந்த டைட்டனியம் பேக் எடுத்து கிளம்புறது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பெண்ணி மற்றும் வில் டைட்டனியம் கல்லு கொண்டு வந்துடுறாங்க. எல்லா பசங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வில்லும் பெண்ணியும் கொஞ்சம் நேரத்துக்கு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. உள்ளே கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம லேடி வில் அவங்க பக்கத்தில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து காட்டுறாங்க. அதில் நம்மக்கிட்ட நிறைய டைட்டனியம் இங்கே இருக்குது, ஆனால் நிறைய காணாமல் போயிருக்கு. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஜூன் ஹாரிஸ் வந்து வில் மேலே சந்தேகப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வில்லும் இதுக்கு நான் தான் காரணம் ஒத்துக்கிறான். ஏன்னா அந்த ரோபோட் எல்லாமே வந்து இன்ஜின் மட்டும் தேடல, என்னும் சேர்த்து தான் தேடுறாங்க, அவங்களுக்கு என் பேரும் தெரியும்னு சொல்கிறான். கொஞ்சம் ஷாக்கானால் ஜூன் ஹாரிஸ் நீ உண்மையாக சொன்னாலும் என் மனசை தொட்டுட்டுன்னு கேட்குறாங்க. அதுக்கு வில் ப்ளீஸ் இதை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, யார்கிட்ட சொல்லாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணுறான்.
இங்கே மலை உச்சியில் நைட் டைமில் ரோபர்ட் தனியாக நின்றுட்டு இருக்கு. பக்கத்துலேயே நம்ம வில்லு போய் நிற்கிறாரு. ஜூன் ஹாரிஸ் டைட்டம் காணா போனதுக்கு என்ன சந்தேகப்படுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது நான் கிடையாது, நீ தானேன்னு ரோபோட்டை பார்த்து கேட்குறாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம ரோபோட் டைட்டினம் பேக்கில் இருக்க எல்லா கல்லையும் தண்ணியில் கொட்டி விட்டுடுது. இது எல்லாமே வில்லோட நன்மைக்காக பண்ணுது. அப்போ வில், நான் இப்போ பெரியவன் ஆகிட்டேன், ப்ராப்ளமை நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும், நான் எப்படியாச்சும் என் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும். ஆனால் என் பேரண்ட்ஸை மீட் பண்ண அந்த ரோபோட் என்னை கண்டுபிடிச்சி அதனால் என் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமோ நான் பயப்படுறேன். அதனால் எப்படியாச்சும் அவங்கள ஆல்ஃபா சென்டருக்கு சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டு நம்ம ரெண்டு பேர் தனியாக போயிடலாம். இந்த பிளானுக்கு நீ ஒத்துக்கோ என்னை நம்பன்னு ரோபோட்டை பார்த்து நம்ம வில்லு கேட்குறாரு. நம்ம ரோபோட்டும் நான் அவனை நம்புறேன்னு சொல்லுது. இங்கே ராபின்சன் அவங்க பசங்க ரூமை காலி பண்ணிட்டு ஏசி கூலண்ட்டை ஃபிட் பண்ணுறக்காங்க, அந்த இடத்த ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவங்களோட பொருளை ஒன்றுனா எடுத்து வச்சுட்டுருக்காரு. அப்படி பண்ணுறப்போ ராபின்சனுக்கு எந்த பொருள் பார்த்தாலுமே அவங்க பசங்க ஞாபகமாக வந்துட்டு இருக்கு. இதை நம்ம மோரினும் பார்த்துடுறாங்க. உள்ளே வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக ஃபீலிங்காக பேசிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணி அவங்கள பார்க்கணும் போல இருக்குன்னு நம்ம மோரின் சொல்கிறாங்க. ராபின்சன் மோரினை சமாதானப்படுத்துறாரு. இங்கே ஜூடி சிக்னல் ரிசீவ் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே ஏறிட்டே போகிறாங்க. இங்கே மோரனுக்கு சடனாக ஒரு பிளான் தோணுது. ராபின்சன் முழிச்சு பார்க்குறாரு, மோரன் கிடையாது. நேராக கேபின் போய் பார்க்குறாரு. அங்கே நோட்டீஸ் போர்டில் ரோபோட் வேண்டும், இன்ஜின் வேணும், அப்போ தான் பசங்களை பார்க்க முடியும்னு எழுதி வச்சுருக்காங்க. ராபின்சனுக்கு எல்லாமே புரியுது, அவங்க இந்த மிஷினுக்கு ரெடி ஆகுறாங்க. இங்கே ஜூடி ஒரு வழியாக மலைக்கு உச்சிக்கு வந்துடுறாங்க, அதாவது அவுட்டர் ஸ்பேஸ்க்கே வந்துடுறாங்க. வந்ததுமே அவங்களுக்கு லேண்டர் இருக்கிறான பாசிட்டிவ் சிக்னல்ஸ் கிடச்சிடுது. இங்கே நம்ம ரோபோட்டுக்கு நிறைய ஆஸ்ட்ராய்ட் கீழே விழுது தெரியுது. உடனே அந்த ரோபோட் அந்த ஆஸ்ட்ராய்ட் எங்கே விழுந்திருக்கோ போய் பார்க்குது. அங்கே போனதுமே அங்கே ஒரு அட்வான்ஸ் சிவிலேஷன் இருந்ததுக்கான ஒரு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.